தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவை கொண்டாடும் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் மணிரத்னம். இயக்குனர் மணிரத்னம் அவர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். June 2, 1956 மதுரையில் பிறந்திருக்காரு. இவரோட உண்மையான பெயர் கோபாலரத்னம் சுப்பிரமணியம். மும்பையில் தன்னுடைய MBA படிப்பை முடிச்சுட்டு சென்னையில் உள்ள TVS நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்காரு. யாரிடமும் உதவி இயக்குனராக வேலை பார்க்காமலே தன்னுடைய முதல் படமான பல்லவி அனுப்பல்லவி என்ற படத்தை கன்னட மொழியில் இயக்கியிருக்காரு. இந்த படத்திற்கு சிறந்த திரைக்கதை இயக்குனருக்கான கர்நாடக அரசு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. 2வது திரைப்படம் மலையாளத்தில் உணரு. அதன் பிறகுதான் தமிழில் பகல் நிலவு, இதய கோவில் போன்ற படங்களை எடுத்தார். அதன் பிறகு கார்த்திக், மோகன், ரேவதி இவங்களை வச்சு மௌனராகம் படம் 1986 வெளியானது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் இந்த படம் வென்றது. ரஜினி கமலை வச்சு தளபதி நாயகன் என வெற்றி படங்களையும் கொடுத்தாரு. தளபதி திரைப்படம் வரைக்கும் இவரது படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சாரு. ரோஜா திரைப்படத்திலிருந்து AR ரஹ்மானுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அன்றிலிருந்து இன்று வர AR ரஹ்மான் மட்டுமே இவரது திரைப்படத்துக்கு இசையமைக்கிறாரு. நேருக்கு நேர் மற்றும் அவரது பல படங்களை அவரே தயாரிச்சிட்டு வராரு. மௌனராகம், அஞ்சலி, கன்னத்தில் முத்தமிட்டாய் போன்ற படங்களுக்கு தேசிய விருதும் வாங்கியிருக்காரு மணிரத்னம். தமிழ், தெலுங்கு, இந்தி என பல மொழிகளில் திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. இவரது அழைப்புக்காக பெரிய நடிகர்கள் காத்து கிடக்காங்கன்னு தான் சொல்லணும். சில படங்கள் இவருக்கு தோல்வியை கொடுத்தாலும் இந்திய அளவில் பேசக்கூடிய சில இயக்குநர்களில் மணிரத்னமும் ஒருவர். கமலஹாசனோட அண்ணன் மகளான சுஹாசினியை இவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு நந்தன்னு ஒரு பையன் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.